அனைத்து பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். முக்கியமாக அடுத்த கல்வியாண்டில் பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரிகள் ஆகியவற்றிற்கான மாணவர்களை சேர்க்கைக்கான தேதிகளும் விதிமுறைகளும் நிர்ணயிக்கப்பட்டு இன்று அறிவிக்கப்படுகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக வளாக பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரிகள், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேர்வதற்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள இணையதள வாயிலான விண்ணப்ப பதிவு 5/5/2023 முதல் 5/5/2020 இன்னையிலிருந்து இன்று முதல் 4/6/2023 வரை நடைபெறும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதுக்குள்ளே அவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இணையதள வாயிலான விண்ணப்ப பதிவு முகவரி www.tnee.org. இந்த இணையதள வாயிலாக இன்று முதல் அவர்கள் 4/6 வரை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. மேலும் மேற்கண்ட இணையதளத்தில் மாணாக்கர்கள் பயன்பெறும் பொருட்டு கீழ்வரும் அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அவங்கக்கிட்ட அந்த இணையதளத்தில் என்னென்ன விண்ணப்பம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னோம்னா, விண்ணப்பிக்கும் முறை எப்படி விண்ணப்பிக்கணும், அதே போல் சான்றிதழ்கள் பதிவேற்றும் முறை. ஏன்னா ரிசல்ட் வந்து 8ஆம் தேதி வருது. 8ஆம் தேதி வந்த பிறகு தான் அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியும். இன்னையிலேருந்தே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா கூட 8ஆம் தேதியிலேருந்து அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். அந்த சான்றிதழ்களை எப்படி பதிவேற்றுவது என்ற முறையும் இதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் கல்லூரி பாடப்பிரிவு மற்றும் வகுப்பு வாயிலாக மாணாக்கர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கட் ஆஃப் மற்றும் தரவரிசை விவரங்கள் அதுவும் அதில் உருவாக்கப்படும். கல்லூரிகளில் மாணாக்கர்களின் தேர்ச்சி சதவிகித விவரங்கள் இதெல்லாம் ஏன் கொடுக்குறோம்னா, அவன் இதெல்லாம் பார்த்துட்டு எந்த கல்லூரியில் சேரலாங்கிறத அவன் முடிவு பண்ணணுங்கிறதுக்காக எந்த காலேஜில் எத்தனை பர்சன்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க போன்ற விவரங்களும் இதில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் தமிழ்நாடு மாணாக்கர் பொறியியல் சேர்க்கை சேவை மையங்கள் பற்றிய விவரங்கள், சிறப்பு ஒதுக்கீட்டில் சேர்வதற்கான சான்றிதழ் மாதிரிகள் இதெல்லாம் நம்ம இதில் சொல்கிறோம். இன்னும் பற்ற விஷயங்களில் வேணால் அவங்களுக்கு வேண்டிய விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த முறையை நாம் பின்பற்றுவதன் மூலமாக சென்ற வருடம் கலந்தாய்வில் பங்கேற்ற கல்லூரிகளின் எண்ணிக்கை 446 இடங்கள், அதில் எண்ணிக்கை 9,071 பேர் அதிகமாகியிருக்காங்க. ஆக முதல் ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம் அதிகரித்திருக்கிறது. இந்த ஆண்டு மேலும் இந்த சேர்க்கையினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளைத்தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த லேப்ஸ்டு சீட் சேர்ந்துட்டு அப்புறம் போய் அப்புறம் லேப்ஸ் அப்படியே விட்டு போகுது பார், அந்த மாதிரி லேப்ஸ் சீட்டு மட்டும் 7,545 இருந்தது. இது முதல்ல இது முதல் வருஷம் எவ்வளோ இருந்ததுன்னா 14,183 இருந்தது. அதை குறைச்சி போன வருஷம் 7,545 குறைச்சிருக்கிறோம். பாதிக்கு பாதி குறைஞ்சி போச்சு. இந்த ஆண்டு அதையும் குறைச்சி கூடுமானவரில் எல்லாம் இந்த லேப்ஸ் சீட்டெல்லாம் இல்லாத அளவிற்கு என்ன செய்ய முடியுமோ அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். சென்ற ஆண்டு ரொம்ப நெடுங்காலமாக நடைபெற்ற இந்த அட்மிஷன்ஸ்லாம் கூட இப்போ குறுகிய காலமாக, ஏன் நாங்கள் இதெல்லாம் இவ்வளோ தூரம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால், ஏஐசிடியினுடைய
அவங்களுடைய ஏஐசிடி கைடில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தனியார் கல்லூரிகளுக்கு அடிஷ்னல் கோர்சஸ் கொடுக்கறதுக்கும், அதே மாதிரி தனியார் கல்லூரிகள் இன்ஜினியரிங் கல்லூரிகள் அப்ரூவல் கொடுக்கறதுக்கும் அதுக்கான டேட்டை 31/6 வச்சுருக்கிறாங்க. ஜூலை 31 ஜூலை வரல அவங்க வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 31 ஜூலை வரல கல்லூரிகள் புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடிஷ்னல் கோர்சஸ் மற்ற பிரிவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், 31/6 அப்புறம் நாம் அட்மிஷன்ஸை துவக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 31/6 முதலாக நாம் எப்படி இந்த ஸ்கீமை தயார் பண்ணியிருக்கோம் சொன்னோம்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி இன்னையிலிருந்து விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பங்கள் வந்து கடைசி டேட்டையும் நான் சொல்லிட்டேன், இந்த லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து 4/6 அவங்க அப்ளிகேஷன் பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஃபார் அப்டேட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறது போகிறது வந்து 9ஆம் தேதி வரல கொடுக்கலாம். ஆக இன்று ஆரம்பிப்பது 9/6 4/6 விண்ணப்பிக்கலாம். அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறது போகிறது அதெல்லாம் பார்த்து அது 9/6 நடக்கும். ஆக அசைனிங் ரேண்டம் நம்பர், இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் இப்போ வந்து இந்த யார் யார் அப்ளை பண்ணுறாங்களோ விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு ரேண்டம் நம்பர் கொடுக்கப்படும். அந்த ரேண்டம் நம்பர் 7/6 கொடுத்துட்றோம். அது 7/6 ரெண்டு அது துவங்கப்படும். இது பப்ளிகேஷன் ரேங்க் லிஸ்ட். அப்புறம் இதில் அவங்க விண்ணப்பித்த பிறகு அவங்க மதிப்பெண் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் போடுவோம். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம 12/7 தான் பண்ண முடியுது. 12/7 ரேங்க் லிஸ்ட், 12/7 ரேங்க் லிஸ்ட் போடுறோம். கிரிவன்சஸ் ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த ரேங்க் லிஸ்ட் போடும்போது குறை இருந்தால் அவங்க சொல்லலாம் நேரடியாக இந்த மாதிரி நாங்கள் இந்த ரேங்க். குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மாணவர் இங்கே விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரி, பக்கத்தில் இருக்கிற திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரி, திருக்கோயிலூரில் இருக்கிற அரசு, இதெல்லாம் ஒரே மாவட்டத்தில் பக்கத்தில் பார்த்து நடுவில் இருக்கிறவர் எல்லாம் 3 காலேஜுக்கும் போடுவார். 3 காலேஜுக்கும் அவர் விண்ணப்பிக்கிறார் சொன்னால், கடந்த ஆண்டுலாம் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு கல்லூரிக்கும் விண்ணப்பம் போடும்போது ஒவ்வொரு கல்லூரிக்கும் 50-50 ரூபா விண்ணப்பத்துக்காக கட்டணும். இப்போ 3 காலேஜுக்கு போகிறாருனா 5 காலேஜ் வரை போகிறாருன்னா 5 காலேஜுக்கு 250 ரூபா, 3 காலேஜுக்கு 150 ரூபா. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதை மாற்றி அமைச்சு, நீ 3 காலேஜ் போட்டாலும் சரி 5 காலேஜுக்குள்ளே நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை போட்டிங்கன்னா ஒரே 50 ரூபா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 5 காலேஜ் எல்லா பக்கமும் போய் சேர்றதுக்காக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில், கவர்மெண்ட் காலேஜஸில், இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் நான் சொன்ன 3 காலேஜ் இருக்குன்னு, அந்த 3 காலேஜுக்கு விண்ணப்பிக்கிற ஒருத்தர் முதல்ல கட்டினோம்னா 3க்கும் ஒவ்வொரு காலேஜுக்கும் 50-50 ரூபா கட்டணும். இப்போ அது தேவையில்லை, 50 ரூபா கட்டிட்டு அதில் அந்த காலேஜ் ப்ரெஃபரன்ஸ் 5 காலேஜ் வரல கட்டலாம். 5 காலேஜ் ப்ரெஃபரன்ஸும் அது பெரும்பாலும் சென்னையில் இருக்கவங்க தான் நிறைய அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மற்ற மாவட்டங்களில் பெரிய நகரங்களில் இருக்கிற கல்லூரிகளில் விண்ணப்பிக்கிற மாணவர்கள், இதை மாதிரி சென்னையில் இருக்கிற பல்வேறு அரசு கலைக்கல்லூரிகள்லாம் இருக்கின்றன, அதில் விண்ணப்பிப்பவர்கள் ஒவ்வொரு காலேஜுக்கு கட்டும் போதும் 50-50 ரூபா கட்டுறதுக்கு பதிலாக இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து 5 கல்லூரி வரல, அதுக்கு மேலே போனாங்கன்னா அங்கே கட்டிதான் ஆகணும். 5 கல்லூரி வரையில் 5 கல்லூரிக்கு 50 ரூபா, 50-50 ரூபா ஒவ்வொரு எல்லாம் மொத்தமாக சேர்த்து 50 ரூபா 5 கல்லூரிக்கு. 5 காலேஜஸ் 50 ருபீஸ், முதல்ல 1 காலேஜுக்கு 50 ரூபான்னு இருந்தது, இப்போ 5 காலேஜஸ்க்கு 50 ரூபாய் ஆக்கியிருக்கோம். நிறைய காலேஜில் அப்ளை பண்ணி அப்ளை செய்யறதுக்காக இது பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதில் SC ST மாணவர்களுக்கு அவங்களுக்கு முதல்ல இருந்தது 2 ரூபா, அது வந்து ஒவ்வொரு கல்லூரிக்கும் 2 ரூபான்னு இருந்தது, இப்போ அவங்களுக்கு அதே மாதிரி தான் 5 கல்லூரி வரல 2 ரூபா கட்டினா போதும். இது அவருடைய கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு முதல் அது குறைக்கப்பட்டிருக்கிறது. வெப்சைட் அட்ரஸ் TN, அதுக்கு வெப்சைட் இந்த அரசு கல்லூரிக்கான, இப்போ நம்ம முதல்ல சொன்னது இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கான வெப்சைட் சொன்னேன், இப்போ இதை இந்த BA BSc ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான வெப்சைட் என்னன்னாக்கா www.tngasa.in. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் அந்த மாவட்ட கல்லூரி விரும்புவார். அந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பது தான் சரியாக இருக்குன்ற முடியல, அந்த கல்லூரிகளுக்கே நாங்கள் வருது. இப்போ ஒற்றை சாலை முறையிற மாதிரி தான் விண்ணப்பங்கள் எல்லாம் ஒன்றா வருது,
எந்தெந்த காலேஜ் ப்ரெஃபரன்ஸ் இருக்குதுங்கிறத சேர்த்து அந்த கல்லூரிகளுக்கு அனுப்பி அவர்களை தேர்வு செய்கிறோம். அதுதான் தவிர வேறு ஒன்றும் இதில் 7.5% அவ்வளோதான். பொறியியல் கல்லூரி மாணவருடைய மொத்த எண்ணிக்கையில் 7.5%. அதே மாதிரி கல்லூரி எல்லாம் இதுவாக இருந்தாலும் 7.5% கண்டிப்பாக கொடுப்போம். 446 சார், 2 லட்சம். அதான் நம்ம முதல்ல சொன்னேன், 446 கல்லூரிகள், 2,07,996 பேர் முறையிலே 21 கல்லூரிகள், 20 நம்ம உயர்கல்வித்துறையின் மூலமாகவும், 1 கூட்டுறவுத்துறையின் மூலமாகவும், அதே மாதிரி அரங்கம் என்பதுதான் தமிழக முதல்வர். முதலமைச்சர் அவர்கள் நமக்கு போய் பார்த்தோம். இந்த பாலிடெக்னிக் படிக்கிற மாணவர் மட்டுமல்ல, வளர்த்துக்கிறாங்க, அது பெருந்தொழிலுக்கு மட்டும் போகாமல் அவர்கள் அந்த சிறு தொழிலை உருவாக்குவதற்கான நோக்கத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏங்க, காலாகாலமாக இருக்கிறதா வந்து இது என்ன இன்றைக்கு நேற்று வந்தது அரசியல் மயமாக்கம். அப்போ தானே கல்வி வளர்ந்தது, கல்வி உயர்கல்வி எப்போ வளர்ந்தது அதுதான் நான் சொன்னேன். உயர்கல்வியினுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே 53% இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்திய அளவில் ஒட்டுமொத்த தரவரிசை அறிவியல் பிரிவில் முதல் 100 இடங்களுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள 18 உயர் கல்வி நிறுவனங்கள், 100 இந்தியாவில் எடுத்துக்கிட்டு 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 18 எதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். 18 18 கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகள் இருக்கலாம். இந்த 100 18 தமிழ்நாட்டில் இருக்கு. நிறைய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இருந்தாலும் அதையும் உயர்ந்திருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்தை பற்றி கூட சொல்லியிருக்காரு, சென்னை பல்கலைக்கழகம் 10வது இடத்துல இருந்து 100வது. இதெல்லாம் வந்து குறிப்பு எடுத்து வச்சுன்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. 10வது இடத்துல தவறான தகவல், கண்டிப்பாக தவறான தகவல். அதுவும் இந்த பிரசிடென்சி காலேஜ் இருக்கு பாருங்கள், அந்த மாநில கல்லூரி, அந்த மாநில கல்லூரி சென்னை மாநில கல்லூரி 3வது இடத்தை பெற்றுள்ளது, 3rd place. இதுங்க இந்தியாவிலேயே 3rd place வந்திருக்கிறது சென்னை மாநில கல்லூரி. அதே மாதிரி சென்னை பல்கலைக்கழகமும் அது உலக அளவில் 547 உலக அளவில் வேர்ல்டு லெவலில் 547வது இடத்திலும் இந்திய அளவில் 12வது இடத்திலும் இருக்கிறது. 100வது இடம் யார் எந்த குறிப்பு யார் கொடுத்து எது சொல்கிறாங்கன்னு தெரியல, இதுதான் உண்மையான குறிப்புகள். ஆகவே உயர்கல்வி பொறுத்த வரையில் அதை வளர்க்க வேண்டும் என்பது, அதுவும் குறிப்பாக இன்றைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கல்வியும் சுகாதாரமும் இன் 2 கண்கள் என்று சொல்லியிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக உயர்கல்வித்துறையினுடைய வளர்ச்சிக்காக அவர் எடுத்திருக்கிற முயற்சிகள் எல்லாம் சாதாரண மக்களுக்கு தெரியும். நாங்கள் ஒன்றும் மற்றவங்க சொல்லி யார் சொல்கிறாங்கிறத பற்றவ அடித்தளத்து மக்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் கிராமத்துக்கு போகிறோம், இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவிகள்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒன்றும் சொல்கிறாங்க இல்லைங்க, அவர் வந்து இன்றைய முதலமைச்சராக இருந்த மாநிலம் அந்த குஜராத் மாநிலத்திலேயே முதலமைச்சராக இருக்கிறவர்கள் அவர்கள்தான் சான்சலர் என்று அங்கே விதி 1929 உருவாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று கேளு. மக்களுக்கும் தெரியும், இவ்வளவு காலமா இருந்தீங்களா என்ன அரசியல் புகுந்துடுச்சு அவர் சொல்றாரு. அவரை போய் கேளுங்க என்ன அரசியல் பண்றாங்க, என்ன இப்பதான் அரசியல் புகுந்து பட்டிருக்கிறது, இப்பதான் போய் மதவாதங்கள், இப்பதான் போய் அரசியலை மாணவர்களை அழைத்து வைத்து பேசி மத ரீதியாக சனாதனம் சமாதானம் நம்ம பேசுகிறார் என்னது சனாதனம் அதையெல்லாம் பேசி கொண்டிருப்பது இப்பொழுதுதானே தவிர, கடந்த காலங்களிலே அரசியல் என்பது அதிலே தலையிடவில்லை. அப்பொழுதிலிருந்தே ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டு அந்த கமிட்டி பரிந்துரை செய்கிற ஒருவர் தான் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார்.
ஆக ப்ரோ சான்சலராக இருப்பவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆகவே தான் ப்ரோ சான்சலர் ஆளுநராக இருப்பவர் இது போன்ற அரசியல் பேசுவது என்பது தவறான ஒன்று. அவர் வந்து நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இஸ் ஒன்லி எ நாமினல் எக்ஸிகூட்டிவ் ஹெட், நாமினல் கான்ஸ்டியூஷன் நாமினல் எக்ஸிகூட்டிவ் ஹெட். அவருனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரா? இல்லை, மத்திய அரசால் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகிற ஒருவர் தான் ஆளுநர். ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி அவர் செயல்படக்கூடாது. எப்பொழுதுமே மாநில அரசு என்ன சொல்கிறதோ அதை செயல்பட்டு அதற்கு ஒத்து போவது தான் ஒரு ஆளுநருடைய கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் அதுதாங்க சொல்கிறேன், அவர் ஆளுநராக இருக்காரு தான் சரி. அவர் வந்து இப்போ ஆளுநர் என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டியவராக இருக்க வேண்டும். ஆனால் இவர் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அந்த அளவோடு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.